நெப்போலியன் அவர்கள் அவரோட மூத்த மருமகளுக்கு அவரோட சொத்துல பாதியான 500 கோடியை எழுதி வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை பிரபல யூடியூபரான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சமீபத்துல அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை பத்தி நான் கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட மூத்த முன்னணி நடிகர்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் நெப்போலியன். ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட மகனுக்கு முடியாம போனதுக்கு அப்புறம் அவரு அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டாரு. அங்கேயே சொந்தமா பிசினஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட தகவல் வெளியாக இருந்துச்சு. அவரோட மூத்த பையனான தனுஷ் அவர்களுக்கு தசை நார்வு பிரச்சனை இருக்கு, அதனால அவரு அங்கேயே செட்டில் ஆகி இருந்தாரு. அவருக்கு 25 வயசு ஆகவும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் முடிவெடுத்திருந்தாரு. இந்த ஒரு நிலையில திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மூலக்கரை பட்டியல அக்ஷயா அப்படிங்கிற பொண்ணை பேசி முடிச்சிருந்தாங்க. வீடியோ கால் மூலயமா அவங்களுக்கு நிச்சயதார்த்தமும் நடந்திருந்துச்சு. அதை தொடர்ந்து அவங்களோட கல்யாணம் வெகு விமர்சையா நடக்க போகுதாமா, குறிப்பா அவங்களோட கல்யாணம் ஜப்பான்ல டோக்கியோல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. தனுஷ் அவர்களால் டிராவல் பண்ண முடியாது, அதுவும் ஃப்ளைட்ல சுத்தமா முடியாது. சோ கப்பல்ல டிக்கெட் எடுத்து தான் அவரை டோக்கியோக்கு கூட்டி போக போறாங்களாமா. மேலும் முக்கியமான சொந்தக்காரங்க மட்டும் இந்த ஒரு கல்யாணத்துல கலந்துக்க போறாங்களாமா. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க தனுஷ் அவர்களுக்கு எழுந்து நடக்க முடியாது, தசைநார்வு ப்ராப்ளம் இருக்கு, அண்ட் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவரால் ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியுமா அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் ஏங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஏங்கியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில அவருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு முழு முக்கியமான காரணம் அப்படின்னா அக்ஷயா அப்படிங்கிற பொண்ணு தான். அவங்க தான் அவங்க மகனை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த ஒரு நல்ல மனசுக்காகவே, தான் மகனை ஆயுசுக்கும் அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நெப்போலியன் அவர்கள் அவரோட சொத்து பாதியை அந்த பொண்ணு பேரில் தான் மாற்ற போகிறாங்களாமா. நெப்போலியனுக்கு 2 பையன் இருக்காங்க, ஒன்று தனுஷ் இன்னொன்று குணால். இதில் தனுஷ் அவர்களுக்கு 500 கோடி, குணால் அவர்களுக்கு 500 கோடி. இதில் தனுஷோட 500 கோடியை அந்த பொண்ணோட பேரில் தான் எழுதி வைக்க போகிறாராமா. ஏன்னா எனக்கு அப்புறம் என் மகனை ஆயுசுக்கும் பார்த்துக்க போகிறது நீங்கள் தான், அவங்க பேரில் அந்த சொத்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காராமா. இந்த ஒரு செய்தியை பிரபல யூடியூபரான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. இது உண்மை கலந்த பொய் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒருபுறம் இருக்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் நடித்து தனக்கென மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கவங்க தான் ரகுல் பிரீத்தி சிங். இவங்களோட பிரதர் அமன் அவர்கள் போதைப் பொருள் கடத்தி கைதாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ரகுல் பிரீத்தி சிங் அவர்களுக்கே சமன் அனுப்பியிருந்தாங்க, உங்களோட பேர் போதைப் பொருள் தடுப்பில் வருது அப்படின்னு. அதை தொடர்ந்து இப்போ அமன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்குது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சைபராபாத் அப்படிங்கிற இடத்துக்கு உட்பட்ட பிரிவில் தான் அவர் மாட்டியிருக்காரு. அங்கே போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்து அதை பார்க்க போன இடத்துல தான் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான பர்சன் தான் ரகுல் பிரீத்தி சிங் அவர்களோட தம்பியான அமன் அவர்கள். இந்த ஒரு நியூஸ் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை பேர் இதில் சிக்க போகிறாங்க அப்படிங்கிற தெரியல. நாடு முழுக்க இப்போ போதைப் பொருள் விஷயம் அதிகம் போய்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.